அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம பப்ளிக்கில் பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறது, அதாவது மயக்க நிலை ஆகிடுறது. இந்த மாதிரி மயக்க நிலை ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மயக்க நிலை ஏற்படும் போது வந்து இது எதனால் வருது, இந்த மயக்க நிலை ஏற்பட்டது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப எளிதான ஒன்று இல்லை. அது வந்து ப்ரொஃபஷனலாகவே வந்து ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சிம்டம்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் திடீர்னு ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸ் இருக்காங்க அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு கூட யாரும், அவங்களோட அட்டெண்டர்ஸ் யாரும், அவங்க கூட அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னா டயக்னோஸ் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த பேஷண்ட்ஸ், அந்த அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டை பார்க்கறவங்களுக்கு வந்து இது எதனால் ஏற்பட்டது அப்படின்றது தெரியறது வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்டர், அன்கான்ஷியஸ்னா எப்பவுமே டோட்டலாவே ரெஸ்பான்ஸ் இல்லாம இருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு நாம பேசுறது கேட்குமா டாக்டர்? இந்த அன்கான்ஷியஸ்னஸ் அல்லது மயக்க நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப மைல்டுல இருந்து கொஞ்சம் சிவியர் வரைக்கும் இருக்கலாம். இந்த கிரேடிங் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மைல்டா இருக்கிறவங்க ட்ரௌசியா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து வெளியே இருக்கிறவங்க பேசுறது ஓரளவுக்கு கேட்கும், ஆனா அவங்களால சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து வெளியே இருக்கிறவங்க பேசுறதும் கேட்காது, அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, மூமெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து பெயின் இருந்தா கூட யாராவது கில்னா கூட தெரியாத அளவில் இருப்பாங்க. டாக்டர், இந்த மயக்க நிலை ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு? இந்த அன்கான்ஷியஸ்னஸ் ஏற்படுறதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே காரணங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு சிம்பிளா சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா, ரொம்ப காமனாக ஏற்படக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து சுகர் லோ ஆயிடுச்சுன்னா, அதை டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் ரொம்ப காமன். இது மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்க அவங்க சரியாக சாப்பிடாம இருந்தாலோ, இல்லை அவங்க டோஸ் டைட்ரேஷன் சுகர் லெவலுக்கு ஏற்றபடி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலோ, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லோ சுகர் ஆகிட்டு சடனாக அன்கான்ஷியஸ்னஸ் வரலாம். இது வந்து ரொம்ப காமனாக ஏற்படக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சுகர்லேயும் அந்த மாதிரி வரலாம், பட் ஹை சுகரில் வந்து டோட்டலி அன்கான்ஷியஸ்னஸ் ஆகிறது அப்படின்றது திடீர்னு ஏற்படுறதில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக ஏற்படக்கூடியது தான். டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெயினில் ஏற்படக்கூடியது வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரோக் இருந்தால், உள்ள ப்ளீடிங் எதனா ஆகிட்டு இருந்தாலும், இல்லை கிளாட் எதனா இருந்தாலும், இல்லைனா வந்து ஏதாவது ஃபிட்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக காமனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீசர்ஸ் எனப்படும் ஃபிட்ஸ். இந்த ஃபிட்ஸில் வந்துட்டு ஃபிட்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, ஒரு 5 நிமிடமோ இல்லை 15 நிமிடமோ, சில பேருக்கு அரை மணி நேரம் வரைக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். இதை தவிர வந்து தலையில் அடிபட்டிருந்தாலோ, இல்லைன்னா ஹெட் இன்ஜுரி, அதாவது வெளியே காயம் இல்லாமல் கூட உள்ளே கூட காயம் ஏற்பட்டு உள்ளே ப்ளீட் இருந்தாலும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது பிரெயினில் ஏற்படக்கூடியது. இது ஒரு ரொம்ப காமனாக ஏற்படக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் தான். டாக்டர், இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால கூட மயக்க நிலை ஏற்படுமா? ஹார்ட்டில் வந்து ரொம்ப காமனாக ஏற்படக்கூடிய கார்டியக் அரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சடனாக ஹார்ட் நின்றுடும். இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இன்னும் பெரிய மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் பிராடி அரித்மியாஸ் அப்படின்றது வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய மாதிரி சில கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் டாக்கி அரித்மியாஸ்னு வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறமா ஹார்ட்டில் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்றது வந்து ஹார்ட்டோட பம்பிங் ரொம்ப குறைஞ்சிடறதுனால, அதனால் வந்து போதிய அளவு ரத்தத்தை பிரெயினுக்கு வந்து கொடுக்க முடியாத நிலையில் வந்து இந்த மாதிரி மயக்கம் ஏற்படலாம். இது தவிர பெரிகார்டைட்டிஸ் அப்படின்றது, கன்ஸ்ட்ரக்டிவ் பெரிகார்டைட்டிஸ் அப்படின்றது, இது மாதிரி பலவிதமான கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஹார்ட்ல மட்டும் சொல்லணும்னாலே. டாக்டர், நுரையீரல் ப்ராப்ளம்ஸ்ல அன்கான்ஷியஸ் ஏற்படுமா டாக்டர்? லங்ஸில் ஏற்படக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் இதனால் ஏற்படக்கூடியது. ஆக்சிஜன் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சாலும், இல்லை கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அப்படின்றது அதிகமானாலும் ஏற்படக்கூடியது. இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறதுனால தான் மயக்க நிலை ரொம்ப சீக்கிரம் ஏற்படக்கூடியது. ஆக்சிஜன் குறைஞ்சாலுமே ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும், பட் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமாகும் போது சீக்கிரமாக வந்து பிரெயினில் வந்து பாதிப்புகள் தெரிய வரும், இந்த ஹைப்பர் கேப்னியா அப்படின்றது. ஸோ இது மாதிரி இது ஏற்படுறதுக்கும் பல கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஏற்படக்கூடியது வந்து பல்மனரி எம்பாலிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்பட்டால் அதில் வந்துட்டு இந்த மாதிரியான கண்டிஷன், திடீர்னு பிபி குறைஞ்சிரும், ஆக்சிஜன் குறைஞ்சிரும், மயக்க நிலை கூட ஏற்படலாம்.
அதே போல் லங்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு நியூமோ தோராக்ஸ் அப்படின்றது, அதாவது லங்ஸில் இருக்கிற காற்று வந்து வெளியே அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளியூரா அப்படின்ற அந்த கவரிங்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளியூரல் ஸ்பேஸ் அப்படின்றதுல காற்று புகுந்து லங்ஸ் அழுத்தப்பட்டு அது விரிவடைய முடியாமல் அழுத்தப்பட்டு அதன் காரணமாக வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படலாம். டாக்டர், அன்கான்ஷியஸ் ஏற்படுறதுக்கு வேற என்னென்ன மாதிரியான முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு டாக்டர்? அதுக்கு அடுத்தபடியான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டபாலிக் காசஸ் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படின்றது, அந்த ரத்தத்தோட பிஹெச் அப்படின்றது குறைஞ்சி அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி ஏற்படலாம். இதுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்குது. பல டிசீசஸ்னால வரலாம், கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால வரலாம். கிட்னிலேயே பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படின்றதும் ஏற்படலாம். அப்புறம் இந்த அசிடோசிஸ் ஏற்படுறதுக்கு வேறு காரணங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான மெடிசின்ஸ்னாலையும் ஏற்படலாம், இல்லை ஏதாவது பாய்சன்ஸ்னாலையும் ஏற்படலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா யூரியா அப்படின்ற ஒரு வகையான உப்பு வந்து அது ஃபில்டர் ஆகாமல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்பவும் இந்த மாதிரி பிரெயினில் தாக்கிட்டு இந்த மாதிரி மயக்க நிலையம் ஏற்படலாம். ரத்தத்தில் சோடியம் அப்படின்ற உப்போட அளவு குறைஞ்சா கூட அந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகலாம். பட் இதெல்லாம் டோட்டலி அன்கான்ஷியஸ் ஆகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்கக்கூடியதில்லை. சடன் அன்கான்ஷியஸ்னஸ் வராது, ஸ்லோவாக தான் அந்த ட்ரௌசி ஆகிட்டு அப்படி தான் ஆவாங்களே தவிர திடீர்னு குறையாது. இவ்வளவு நேரமாக மயக்க நிலை ஏற்படுறதுக்கான பல பல காரணங்களை பற்றி ரொம்பவே தெளிவாக எங்ககிட்ட சொன்னீங்க. இதனோட தொடர்ச்சியாக அடுத்த எபிசோடில் இன்னும் டாக்டர் கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.